ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 21/3/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி. காலை 7:41 பின்பு பிரதமை. நட்சத்திரம் உத்திரம். பிற்பகல் 2:29 பின்பு ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சதயம் போரட்டாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். நன்றி மறவாத நல் உள்ளம் படைத்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆகச் சிறந்த நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் பூமியும் வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். இன்றைக்கு வாங்கக்கூடிய அந்த பூமி அல்லது பொன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யோகங்களும் கடவுளுடைய அனுகிரகங்களும் அதிகரிக்கும். பொதுவாக இன்றைக்கு சேரக்கூடிய சொத்துக்களை வந்து அடமானம் வைக்கவோ அல்லது விற்பதற்கான ஒரு சூழ்நிலையோ ஏற்படாத ஒரு அமைப்பு மிகப்பெரிய சிறப்பு. ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் பெயரில் சொத்து வாங்குவது அல்லது பெண்களுடைய பெயரை வந்து சொத்து பத்திரத்தில் வந்து சேர்த்து அதாவது இணைத்து கொள்வது அல்லது பெண்களுடைய ஆலோசனையை கேட்டுக்கொள்வது அல்லது குடும்பத்தில் அம்மாவோ அல்லது சகோதரியோ அல்லது மனைவியோ அல்லது பெண் குழந்தையோ இவங்களுடைய பேச்சை மறைமுகமாக மரியாதையோடு ஏற்றுக்கொள்வது. இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக எந்த மாதிரியான வெற்றியையும் ஈஸியாக அடைய முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11ஆம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால பெண்கள் மாங்கல்ய நமஸ்காரம் பண்ணிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெல்லையப்பர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HM. யதார்த்த வாழ்க்கையை நேசிக்க தெரிந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் நிறைந்த உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். பெண்களுடைய தேவைகளும் ஆசைகளும் பூர்த்தியாகும். இல்லத்தரசையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய உள்ளம் நிறைய பாராட்டு கிடைக்கக்கூடிய பக்குவமான சூழ்நிலை அதிகரிக்கும். எதிர்கால திட்டங்களுக்கு எதிர்கால தேவைகளுக்கான சிந்தனைகள் இன்றைய நாளில் உருவாகும். ஏற்கனவே திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் நட்டமில்லாத நன்மையை சந்திக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானிய தானம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடும்பாடி அம்மன். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VT. உதவும் உள்ளம் கொண்ட மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பளிர் பேச்சுக்களால் திடீர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால மறைமுகமான உழைப்பை கொடுத்த ஒரு சில பாக்கியவான்களுக்கு வெளிமுகமாக அல்லது பிரபல்யமாக திகழக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் மின்சாரத்துறையில் உள்ளவர்களுக்கும் தீயணைப்பு துறையில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய பொறுப்புகளும் மிகப்பெரிய மதிப்புகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளுக்கு மேலும் ஒரு சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GV.
கண்ணியமான எண்ணமும் புண்ணியமான காரியத்தில் ஈடுபாடும் நிறைந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்ப தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு, தனமும் பணமும் தாராளமாக வரும். அப்படி வரக்கூடிய தனமும் பணமும் நேர்மையான வகையில் சேரக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இது நாள் வரையில் இருந்த ஏனோ தானோ என்ற ஒற்றுமை விலகி உண்மையான ஒற்றுமை, மானசீகமான பாசம், நேர்த்தியான நேசம் இதுவெல்லாமே அதிகரிக்கும். உறவு வகையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வம்சாவளியில் யாரும் செய்யாத ஒரு புதிய காரியத்தை செய்து காட்டக்கூடிய சாதனை இன்றைய நாளில் போதனையாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தண்ணீரை எக்கணமும் சிக்கனமாக பயன்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீவாரி அம்மன். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் YX. சிறப்பு தகுதியில் விருப்பம் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயம் மிகுதியாகி ஆதாரம் வலுவடையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அரசு வகையில் அதிகாரங்கள் அதிகமாகும். அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். ஒரு சில பேருக்கு அரசு அதாவது அரசியலில் ஈடுபடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து அரசியலில் அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இன்றைய நாளில் அள்ளி செல்ல முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அனைத்து விஷயங்களிலும் அல்லது உங்களுடைய மனசில் நினைச்ச விஷயங்களை கூட பெரியவங்களிடம் ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூரிய பகவான், அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் VT. சிட்டு போல செயல்பட தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கைமேல் காசும் கௌரவ வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகள் அடியோடு விலகும். அகில உலகத்தில் உள்ள அத்தனை எதிர்ப்புகளும் தவிடுபொடியாகக்கூடிய தாத்பரியம் மிகுதியாகும். தனஸ்தானாதிபதியாகவும் பாக்கியஸ்தானாதிபதியாகவும் சுக்கர பகவான் இருக்கிறதுனால தேவையான தனம் அப்படிங்கிறத விட நீங்கள் எதிர்காலத்திற்கு தேவையான தனமும் இன்றைய நாளில், நீங்கள் எதிர்பார்த்த தனமும் இன்றைய நாளில் அமையும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன், அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் IT. தூய உள்ளம் படைத்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதயத்தில் உற்சாகமும் இல்லத்தில் சந்தோஷமும் இனிமையாய் மலரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். நீங்கள் நினைத்த ஆடம்பர பொருட்களையும் ஆபரண சேர்க்கைகளையும் இன்றைய நாளில் அள்ளி சேர்க்க முடியும். இன்னும் சில பேருக்கு கடந்த நாளில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்க முடியும். காணாமல் போன ஆடம்பர பொருள் ஒன்று இன்றைய நாளில் திரும்ப கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்றைய நாள் இணக்கமாக அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காயத்ரி மந்திரம் ஜபிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீனாட்சி அம்மன், அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் HT. விளையாட்டுத் துறையில் ஆர்வங்கள் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உழைப்பால் மதிப்பும் உங்களால் சிறப்பும் சேரக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும் இருக்கிறதுனால கல்வி அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலாக பண்பாடு அப்படிங்கிற விஷயத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். என்னதான் கல்வி இருந்தாலும் பண்பாடு இல்லாத கல்வி பயனற்றது அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அதே சமயம் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு
தீரத்தோடும் தீரத்தோடும் விவேகத்தோடும் செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அதே விளையாட்டுத்துறையில் உள்ள ஒரு சில பாக்கியவான்கள் சகாயமான வகையில் கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு, அதே சமயம் அந்த சகாயமான பயணத்தில் சாதனை செய்யக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பஞ்சலோக விக்கிரகங்களுக்கு பன்னீர் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்போரூர் முருகப்பெருமாள். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் GM. தயாள குணமும் தனி தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பரபரப்பே இல்லாமல் பண வரவு பெருகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த பூமி இன்றைய நாளில் வாங்க முடியும். ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு இனம் புரியாத மன மகிழ்ச்சி, மன உற்சாகம், மனோ வலிமை அதிகரிக்கும். கல்வியில் மாணவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கும் மருத்துவத்துறையில் உள்ளவர்களும் மகத்தான சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்பு பிள்ளைகளிடம் அதிகாரத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிஷ்ட எழுத்துக்கள் KS. மகிழ்ச்சியோடு செயல்பட தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாற்காலி கனவுகள் நனவாகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் கனவு நிறைவேறும். தன்னுடைய வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து பல வருடங்கள் அரசியலை நம்பி உங்களுக்கு எந்த ஒரு தகுதியோ எந்த ஒரு பதவியோ எந்த ஒரு நல்லதோ நடக்காமல் இருந்துன்னு வைங்களே, இன்றைய நாளில் அந்த நல்லது தானாகவே நாடி வரக்கூடிய, அதாவது பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி அரசியலில் சாதனை செய்யக்கூடிய பக்குவமான பதவி வாய்ப்பு நிச்சயமாகவே அமையும். எதிராளி இருவரும் போட்டி போட்டு உங்களுக்கு சகாயமான வகையில் சாதனை செய்யக்கூடிய பதவியை தந்து கொடுக்கக்கூடிய, அதாவது வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளுக்கு சிறப்பாகவே அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பேராசையை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாராயணமூர்த்தி. அதிர்ஷ்ட 6, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. குடும்ப கௌரவத்தை நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இல் வாழ்க்கை நல் வாழ்க்கையாய் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருந்தால் கூட சந்திர பகவான் புதன் பகவானுடைய வீட்டில் அமர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் உங்களை பாதிக்காது, பயப்பட வேண்டாம். அதே புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றிக் கொடுக்கும். நீண்ட நாள் இருக்கக்கூடிய கடன் தொல்லை இருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் உங்களை தேவையில்லாமல் தெரு தெருவாக பேசியவங்க இன்றைய நாளில் உங்களுடைய, அதாவது மாட்சிமையை உணர்ந்து மனதார பாராட்டக்கூடிய பக்குவங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது தானத்தையும் தியானத்தையும் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சாமுண்டீஸ்வரி. அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் YM. நேரம் தவறாமல் செயல்பட தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கசந்த காலங்கள் விலகி வசந்த காலங்கள் உருவாகக்கூடிய வலிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் அதிகரித்தால் கூட அந்த வாக்குவாதம் நன்மையில் முடியக்கூடிய, அதாவது நாரதர் கழகம் நன்மையில் முடியும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நன்மையில் முடியக்கூடிய உண்மையான ஒரு பாசம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். சப்தமஸ்த ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். இழந்த செல்வம் திரும்பக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளில் உருவாகுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேன் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டேஸ்வரி. அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா,
அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LW. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பணிவாகவும் துணிவாகவும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.